ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விவி டிஎன்பிஎஸ்சி ஆன்லைன் அகாடமி. நம்ம இந்த வீடியோவில் ரெண்டு முக்கியமான திட்டங்களை பற்றி பார்க்க போகிறோம். ஒன்று, பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனா. ரெண்டாவது, தேசிய உணவு பாதுகாப்பு திட்டம் 2013. இந்த ரெண்டு திட்டத்தை பற்றி உள்ள முக்கியமான பாயிண்ட்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த திட்டத்தை பற்றி சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனா பார்த்திங்கன்னா இலவச எல்பிஜி இணைப்பு திட்டம். ஸோ இலவசமாக எல்பிஜி இணைப்பு கொடுக்குறது தான் இந்த திட்டம், சரிங்களா? அடுத்து தேசிய உணவு பாதுகாப்பு திட்டம், மானியங்களுடன் உணவு தானியங்களை வழங்குதல். இந்த திட்டத்தோட நோக்கம், தேசிய உணவு பாதுகாப்பு திட்டத்தோட நோக்கம் என்னென்னா மானியத்துடன் உணவு தானியங்களை வழங்குதல். ஸோ இது ரெண்டத்தை பற்றி உள்ளே பார்க்கலாம், வீடியோக்குள்ளே போகலாம். பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனா திட்டம். ஸோ இந்த திட்டம் வந்து எப்போ தொடங்கப்பட்டது அப்படின்னா, மே 2016 வருஷம் வந்து இந்த திட்டம் வந்து தொடங்கப்பட்டது. மே 2016 இந்த திட்டம் தொடங்கப்பட்டது. திட்ட காலம் பார்த்திங்கன்னா 3 ஆண்டுகள். ஸோ நிதியாண்டு பாருங்கள், 2016-17, 17-18, 18-19. ஸோ திட்ட காலம் வந்து 3 ஆண்டுகள். ஸோ நோக்கம் பாருங்கள், வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள குடும்பங்களைச் சேர்ந்த பெண்களுக்கு இலவச எல்பிஜி இணைப்பு. ஸோ நோக்கம் பார்த்திங்கன்னா, வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள குடும்பங்களைச் சேர்ந்த பெண்களுக்கு இலவச இணைப்பு, இலவச எல்பிஜி இணைப்பு, சரிங்களா? அடுத்த பாயிண்ட் பாருங்கள், குறிக்கோள், புதைப்படிவ எரிபொருட்களை கொண்டு சமையல் செய்தல், சமையல் செய்வதால் உண்டாகும் மோசமான சுகாதார ஆரோக்கிய அபாயங்களை களைதல், இதய கோளாறு, மாரடைப்பு, நீண்ட கால நாள்பட்ட நுரையீரல் அடைப்பு நோய், நுரையீரல் புற்றுநோய் மற்றும் உள்ளரங்க காற்று மாசுபாட்டால் உண்டாகும் கடுமையான சுவாச கோளாறுகள் போன்றவற்றை இத்திட்டத்தின் மூலம் களையப்படும். ஸோ இந்த கேஸ் கொடுக்கறது மூலமாக, இந்த எரிபொருள், இந்த புதைப்படிவ எரிபொருள் பாருங்கள், விறகு அது இதுன்னு எரிக்கிறது மூலமாக வரக்கூடிய அந்த புகை, அது மூலமாக வரக்கூடிய நோய்கள், இதெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு வந்து அவங்க திட்டத்து மூலமாக சொல்கிறாங்க. ஸோ கேஸ் யூஸ் பண்ணுறது மூலிமா இந்த மாதிரி நோய்கள் வராமல் தடுக்க முடியும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அவங்களோட அந்த குறிக்கோள், இந்த நோயெல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்றது தான் இந்த திட்டத்தோட குறிக்கோள். அடுத்த பாயிண்ட் பாருங்கள், பயனாளிகள், சமூக பொருளாதார மற்றும் ஜாதி கணக்கெடுப்பு தரவுகளின் அடிப்படையில் வகைப்படுத்தப்பட்ட வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள குடும்பங்கள். ஸோ வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள குடும்பங்களுக்கு தான் இந்த இலவச எல்பிஜி இணைப்பு வந்து கொடுக்க போகிறாங்க. நிதியளிப்பு பாருங்கள், கிவ் இட் அப், அதாவது விட்டு கொடுங்கள், விட்டு கொடுங்கள்னு ஒரு இது வந்து மோடி வந்து சொல்லியிருந்தார். என்னென்னா, அதிகமாக வசதி இருக்கவங்க அந்த மானியத்தை விட்டு கொடுத்துருங்க. ஸோ அது மூலிமா வேறு இல்லாதவங்களுக்கு வந்து அது வந்து இலவசமாக கேஸ் இணைப்பு கொடுக்க முடியும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தார். ஸோ அந்த விட்டு கொடுங்கள் அப்படின்ற மூலமாக கிடைக்கக்கூடிய அந்த சேமிப்பு பணத்தில் இருந்து தான் இந்த இலவச இணைப்பு வந்து இல்லாதவங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. ஸோ வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள குடும்பங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க, சரிங்களா? கிவ் இட் அப். ஸோ குரூப் 2 மெயின்ஸ் எழுதுகிறவங்க இதிலேருந்து நல்ல பாயிண்ட்ஸை செலக்ட் பண்ணி எழுதுங்க. அப்புறம் வந்து நார்மலாக குரூப் 4, குரூப் 2A அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா, சும்மா இந்த திட்டம் என்ன திட்டம், எப்போ தொடங்கப்பட்டது அப்படின்றது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் போதும். ஸோ அடுத்த க்வெஸ்சன் பார்க்கலாம், தேசிய உணவு பாதுகாப்பு திட்டம் 2013. இந்த க்வெஸ்சன் பார்த்திங்கன்னா ஒரு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் ஒரு ஜிகே க்வெஸ்சனில் வந்து கேட்டிருந்தாங்க, தேசிய உணவு பாதுகாப்பு திட்டம் எந்த ஆண்டு துவக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 2013ன்றதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அதோடய பாயிண்ட்ஸ் எல்லாம் பார்க்கலாம். துவக்கம் செப்டம்பர் 12, 2013 துவங்கப்பட்ட நாள். நோக்கம் பாருங்கள், தோராயமாக இந்தியாவின் மக்கள் தொகையில் 1/3 பிரிவினருக்கு மானியம் அளிக்கப்பட்ட உணவு தானியங்களை வழங்குதல். ஸோ மானியத்துடன் கூடிய உணவு தானியங்கள் வழங்குதல், 75% ஊரக பகுதியிலும் 50% நகர்ப்புற பகுதியில். ஸோ கிராமப்புறத்தில் இருக்கவங்களுக்கு வந்து 75% மானியம் தருவாங்க, நகர்ப்புறத்தில் இருக்கவங்களுக்கு 50% மானியம் வந்து தருவாங்க. அந்த உணவு தானியங்களோட விலைகளில் அந்த மானியம் வந்து கொடுப்பாங்க. பயனாளிகள் பாருங்கள், அனைத்து மகப்பேருடைய மகளிர் மற்றும் பாலூட்டும் தாய்மார்கள், அரசு பணியாளர்களுக்கு மகப்பேருக்கான பயன்கள் அளிக்கப்படாதுன்னு சொல்லியிருக்காங்க.
பயனாளிகள் பார்த்திங்கன்னா மகப்பேறுடைய மகளிர், அப்புறம் பாலூட்டும் தாய்மார்கள், இவங்க தான் வந்து பயனாளிகள். ஸோ திட்ட கூறுகள் பாருங்கள், மதிய உணவு திட்டம், அங்கன்வாடி திட்டம், பொது விநியோக அமைப்பு, மகப்பேறு கால உரிமைகள். ஸோ இது மூலிமா தான் வந்து அந்த திட்டத்தை வந்து செயல்படுத்த போகிறாங்க. மதிய உணவு திட்டம், அங்கன்வாடி திட்டம், பொது விநியோக அமைப்புகள், மகப்பேறு கால உரிமைகள். பயன்கள் பாருங்கள், இத்திட்டத்தின் கீழ் ஒவ்வொரு பயனாளியும் ₹5, ₹2 என்ற விலையில் ஒவ்வொரு மாதமும் 5 கிலோ அரிசி, கோதுமை மற்றும் தானியங்கள் போன்ற உணவு தானியங்களை பெற தகுதியுடையோர் ஆவர். ஸோ ₹5, ₹2 என்ற விலையில் வந்து 5 கிலோ அரிசி, கோதுமை மற்றும் தானியங்கள் இது எல்லாமே வாங்கிக்கலாம். இத்திட்டத்தின் கீழ் அனைத்து மகப்பேறுடைய மகளிரும் பாலூட்டும் தாய்மார்கள் உள்ளூர் அங்கன்வாடிகளால் இலவச ஊட்டச்சத்து உணவினை பெற தகுதியுடையோராவர். மேலும் தவணையாக ₹6,000 மகப்பேறுக்கால பயன்களை பெற தகுதியுடையோராவர். இந்த உள்ளூரில் இருக்கக்கூடிய அந்த அங்கன்வாடியில் வந்து இலவச ஊட்டச்சத்து உணவு வந்து வாங்கிக்கலாம், அதுக்கு வந்து தகுதி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து மேலும் தவணையாக ₹6,000 மகப்பேறுக்கால பயன்களை வந்து பெற முடியும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த திட்டத்தை பற்றி நம்ம வந்து முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டிய பாயிண்ட்ஸ் என்னென்னா, தேசிய உணவு பாதுகாப்பு திட்டம் அப்படின்னா என்ன, அது வந்து தெரிஞ்சுக்கணும். என்னென்னா அனைத்து மகப்பேருடைய மகளிர் பாலூட்டும் தாய்மார்கள் இவங்களுக்காக மானியம் அளிக்கப்பட்ட உணவு தானியங்களை வழங்குதல், இதுதான் இந்த திட்டத்தோட முக்கியமான பாயிண்ட்ஸ். இந்த திட்டம் தொடங்கப்பட்டது 2013 செப்டம்பர் 12ஆம் தேதி. ஸோ வேறு என்ன இதில் வந்து தெரிஞ்சிக்கலாம் அப்படின்னா, அந்த ஊரக பகுதியில் 75% மானியத்துடன் கொடுப்பாங்க, நகர்ப்புற பகுதியில் 50% மானியத்துடன் வந்து கொடுப்பாங்க. ஸோ இந்த திட்டத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அவ்வளோதான். வேறு இந்த குரூப் 2 எக்ஸாம் எழுதுகிறவங்க இதில் இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி நீங்கள் ஒரு 6-7 பாயிண்ட்ஸை நீங்கள் வந்து எழுதிக்கலாம், சரிங்களா? ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.